ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்கோட விலாக் தான். இந்த பார்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் அந்த வீடியோவை வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி விலாகாக இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபி ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது. அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போது நம்ம அந்த பார்க்குக்கு உள்ளே போகலாம். வெளியே இருந்தால் பார்த்தாலே தெரியுது, பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது, ஃப்ளைட் எல்லாமே நிற்கிது பாருங்கள். ஸோ ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் தான் இருக்குது. இது வந்து மஸ்தார் சிட்டி பார்க் தான். இந்த பார்க்கில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரண்ட் வந்து சோலாரில் தான் எடுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டெய்னராக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து ஷிப்பிங் கண்டெய்னர் தான். இந்த கண்டெய்னர் வச்சு இவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. எங்கேயுமே வந்து அந்த சிமெண்ட் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஃபுல்லாகவே எங்கே திரும்பினாலும் கண்டெய்னராக தான் இருக்கும். உட்காரதுக்கு சிட்டிங் ஏரியா கூட அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு ஈவினிங் டைமில் பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் விளையாட விடுறதுக்கு இப்படி வரலாம். அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து கரண்ட்டு வந்து சோலாரில் எடுக்கிறதுனால நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. நைட்டு ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பிள்ளைங்களுக்கு அந்த தண்ணியில் விளையாடுறது மாதிரி நிறைய ஃபவுண்டெயின்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான், நாங்கள் போன நேரம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ரமதான் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் நைட்டு தான் வந்து ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ பகலில் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது. டைம் வந்து ஒரு 5:30 ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் இப்படி தான் இருக்குது. ரொம்ப கூட்டம் இல்லை, 1-2 பேர் தான் வந்திருந்தாங்க. எல்லோரும் ஒரு 8-9 அந்த டைமில் இன்னும் வருவாங்க. ஸோ பாருங்கள், அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேறு எங்கேயுமே நான் பார்க்கல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி பிள்ளைங்களுக்காகவே பண்ண மாதிரியே அழகாக பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்க விழுந்தால் கூட அடிபடாது அந்த மாதிரி தான் அதோடய தரைகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. டெஸ்லா கார் சார்ஜ் போடுறது கூட இந்த பார்க்லேயே வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து மஷ்ரூம் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, இதுதான் அந்த குட்டி பிள்ளைங்களுக்கான ஃபவுண்டெயின். இது வந்து நைட்டு தான் ஓப்பன் ஆகும். சுற்றி இருந்து நம்ம உட்காந்து பார்க்கலாம். குட்டி பிள்ளைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஏரியா தான் இது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய ஷாப் எல்லாமே இருக்குது. எல்லா ஷாப்புமே வந்து கண்டெய்னரில் பில்ட் பண்ணது தான். இங்கே பார்பிக்கு பண்ணுறதுக்கு மட்டும் பிளேஸ் இருந்தது மாதிரி தெரியல, மற்ற எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த பார்க்கோட ஃபேமஸே வந்து ஷிப்பிங் கண்டெய்னர் வச்சு பில்டு பண்ணியிருக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் சோலார், இந்த ரெண்டும் தான் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.